வணக்கம், நான் சி குமரேசன். ஒரு விஷயம் இருக்குங்க, நம்ம வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே நீ படித்தா தாண்டா, இல்லைனா அவ்வளோதான் நல்ல வேலைக்கு போக முடியாது, படிப்பு இல்லைனா நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதை நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னும் மாறலன்றீங்களா? நீங்களும் அப்படி தானா? மாறவே மாறாது. அப்பா அம்மா அப்பா அம்மாவை தான் நடந்துக்குவாங்க, படிக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்களாகவே நடந்துக்கும். அந்த கண்ட கனவு தான் இன்னைக்கு நிஜமாகி சிகே ஃபிலிம்ஸ்னு உருவாகிருக்கு. ஸோ இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் படிப்பு இல்லாதம இல்லை வேறு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த ஆர்வத்தை எப்படி நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்தில் முதல் நீங்கள் கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா சொன்னதை விட நம்ம ஒரு படி மேலே போய் நம்மளால் எதுவும் ப்ரூஃப் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் அவங்க சொன்னது எல்லாம் சரியாயிடும், அதுக்கு நம்ம தயாராக கூடும். படிக்காமல் இல்லை உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் காட்டாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னது நடக்கிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் எல்லாம் எங்கள் உள்ளுக்கிருந்து ஆரம்பிக்குது. அவங்க சொல்லும் போது நம்ம அவங்கள நெகட்டிவாக நினைக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு சொன்னதை நமக்கு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இதை ரிப்பீட் பண்ண வேணாம் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன், ரைட்? நான் அதை பண்ண வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்ன நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்றத நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் அதை சொல்லும் போது கேட்கும் போது உங்களுக்கு கேட்டு கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறது தான் எனக்கு தோணுது, எல்லாருக்கும் தோணும், அந்த வயசில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி லோவர் செகண்டரி ஒரு ஃபார்ம் ஒன்லேருந்து ஒரு ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ இந்த உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்கொள்வாங்க, நான் என்ன மாதிரிலாம் இருக்கிறேன் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணி ரிமைண்ட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால், என் வாழ்க்கையில் இன்னும் பயங்கரமான விஷயம்லாம் நடந்தது, எனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்திருக்கு, நல்ல வகையில் வருவேனா, படிக்க முடியுமா நம்மளால், அப்பா அம்மா நினச்ச மாதிரி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையா மைண்டில் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம நாளைக்கு என்ன ஆக போகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம டிசைட் பண்ணி வச்சோம்னு சொன்னால், இது கண்டிப்பாக நம்மளோட கல்வியை நம்ம எந்த வகையில் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து படிப்பில் ஆர்வம் காட்டல அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டியே ஆகணும். இது வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நாளைக்கு இந்த கல்வி எந்த வகையில் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம படிக்க வேண்டியது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏ வாங்கிட்டா அவங்க மாதிரி நம்மளும் ஏ வாங்கணும்னு நினைக்கிறதுலாம் சரியான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயம் நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால் அதில் நம்ம ஆர்வம் காட்டுறதுல தப்பே கிடையாது. அது ஏக்கு மேலே போகிறதா இருந்தாலும் ஏ பிளாஸாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படியாவது அடி போடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் மற்றவங்க ஏ வாங்கிட்டாங்க நானும் ஏ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, அவங்க ஏ வாங்கிட்டாங்கன்னா அந்த கல்வியில் எனக்கு ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் நான் ஏ பிளஸ் வாங்கணும் அப்படின்றது தான் நினைக்கணும். ஒருத்தனை தாண்டி எப்படி போகணும் அப்படின்றத மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கணும். அதுக்காக போட்டி போடணும்னு சொல்லலை, உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். அது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எப்படியாவது ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்றது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன் பிடிச்ச விஷயம்னு சொன்னால், சினிமா உங்கள் வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நான் என்ன சொன்னாலும் புக்கை எடுத்து பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, டிவியில் படம் பார்க்கறதுக்கு ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்வமாக வளர்ந்த ஒரு பையன் தான் நானும். ஸோ அந்த வகையில் இந்தியா சினிமாவை பார்த்து நிறைய வளர்ந்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் டைரக்ஷன்ன்றதை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு சொன்னால், எனக்கு ஆர்வம் அதில் கூட இருக்கிறதுனால அதை நான் கொஞ்சம் மற்றவங்களை கேட்காம யாரும் கேட்காம என் டைமில் வந்து பெரிய கூகுள் விஷயம்லாம் இல்லாததுனால நான் அதுக்கு ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு. இந்த படம்ன்றது நம்ம திரையில் பார்க்கும்போது நடிகரை மட்டும் பார்க்குறோம், அவங்க தான் எல்லாம் நினச்சிக்கிறோம். இதை வந்து ஆக்டி படைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் டைரக்டர் அப்படின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட பணி இன்னும் பெருசு அப்படின்னு புரிஞ்சோன்னே எனக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு அம்பிஷன் ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்து நான் யாருக்கிட்டே ஷேர் பண்ணல. ஏன்னு சொன்னால், ஷேர் பண்ணாமல் முதல் நெகட்டிவாக தான் நினைப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், இதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் செல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். அப்போ நீங்கள் நினச்சது ஆசை ஆசையாவோடய முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை எனக்கு நான் ஆசைப்பட்டால் அது நடக்கலை, நான் வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விருத்தியோடு நீங்கள் இருப்பீங்க. அது உங்கள் மேலே தப்பு, மற்றவங்க யார் மேலே தப்பு இல்லை. ஏன்னு சொன்னால், நாளைக்கு திரும்பி பார்த்தா அந்த ஆர்வத்தை நான் தான் இன்னும் தூண்டலை அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். அது காலம் கடந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் புண்ணியமே இல்லை. அதனால் இன்றைக்கே நீங்கள் முடிவெடுக்கணும். கல்வி ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அந்த கல்வி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகுதுன்றத நினைச்சு நம்ம என்னென்ன அம்பிஷன்ல இருக்குமோ அதை நோக்கி நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால்
இந்த சமுதாயத்துக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி நம்ம சரியான ஒரு ஸ்டூடெண்டாகவும் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஜெனரேஷனை உருவாக்க முடியும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உதவி பண்ணிடுது. இடபிள்யூஆர்எஸ் சிஎஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்து. கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களெல்லாம் நான் சந்திக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். அதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சால் நிச்சயமாக நான் வந்து உங்களை பார்ப்பேன், உங்கள் கூட பேசுவேன். ஸோ அது வரைக்கும் நன்றி. சைனிங் ஆஃப், சீக்கிரம்.